நேரமின்மை காரணத்துக்காக மேடை இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். எல்லாரோட முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா, எம்ஜிஆரின் உயிருக்கு உயிராக எந்த ரத்தத்தின் ரத்தமாக ரசிக பெருமக்களாக அவங்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ரசிகனாக இருந்து இன்று வரை அவர்தான் எங்கள் தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு உங்கள் காலை தொட்டு வணங்குகின்ற அளவிற்கு என் பாசத்தை நான் கொள்கின்றேன். 1962 சுமைதாங்கியில் வந்து யாருக்கோ எழுதின பாட்டு புரட்சி தலைவருக்கு வந்து சரியாக இருக்குன்றது போட்டு காமிச்சாங்க. நன்மையில் அந்த பாட்டை பாடி காமிச்சேனா, எங்கே பாடி காமிச்சேன்னா, புனித் ராஜ்குமார் நான் ரொம்ப க்ளோஸ். அவர் மறைந்த பிறகு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாடலை வந்து பாடி காமிச்சேன். அது உண்மையிலே புரட்சி தலைவர்களுக்கு வாரி வாரி வழங்கும் போது தெய்வமாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உரியோடும் மெழுகை போல ஒளியை வீசலாம் அப்படின் வரிகள், அது வந்து புரட்சி தலைவருக்கு என்று எழுதப்பட்ட பாடல் என்று போலாம் தோன்றுகிற அதை என்று சுட்டிக்காட்டிய அண்ணன் சைதேவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடலை என்னத்தை பற்றி பேசுறது, நான் உங்களுக்கு ஒருத்தன் ரசிகன் தானா, அது பல முறை சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து புரட்சி தலைவரை பற்றி என்கிட்ட ஏதாச்சும் தப்பாக பேசினா அடிதான் வாங்குவாங்கன்னு பலமுறை சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு பாசத்தை வைத்திருப்பேன், உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து அவரை விரும்புகிறவன் நான். ஆகவே தான் அவருடைய பாடல் வரிகள் தான் என் வாழ்க்கையினே சொல்லலாம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அது வந்து உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பற்றி பேசியிருக்கார். காலையில் அந்த பாடல் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா போதும், எந்த பாடலாக இருந்தாலும் சரி, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையான்னு பாடும்போதில் எந்த பாட்டை நீங்கள் போட்டாலும் காலையில் ஒரு வீரியம் வந்துடும். சோம்பேறியாக எந்திரிச்சா கூட என்னடா பண்ணுறது, வாழ்க்கை அப்படி இருக்க அப்படின்னு நினச்சா ஒன்றும் வேண்டாம். புரட்சி தலைவர் மக்கத்திற்கும் பாடல் ஒன்று போட்டிங்கன்னா போதும், தன்னாலே எனர்ஜி தன்னாலே வந்துடும். ஆமாம், பூஸ்ட், அது ஒரு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் மாதிரி, ஒரு வீரியம் தானாகவே வந்துவிடும். இந்த படத்தை நான் வந்து பார்த்துறேன். நான் பார்க்கும்போது எனக்கு வயசு 20, இன்னைக்கு 25, 24, சரி அது கரெக்டாக, சரி நன்றி நன்றி. ஏன்னா அந்த படத்தில் அவருக்கு வயசு 57. புரட்சி தலைவர் அவர்களுக்கு அந்த காட்சியை நடிக்கும்போது அந்த பாடல் ஆடும்போது என்ன துள்ளலுங்க, இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் தோற்று விடுவார்கள். அப்போ அந்த வயசில், 57 வயசில் இப்படி வந்து குதிச்சு ஆடிட்டுருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒழுக்கம், தன் உடல் ஆரோக்கியம், சுவர் இருந்தால் தான் சித்திரம் என்று சிறப்பாக புரிந்து வைத்திருக்கிற மனிதர் மாமனிதன் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் அவர்கள். ஆரோக்கியம் இருந்தால் தான் எதுவுமே சாதிக்க முடியும். இன்றைக்கி அந்த ஆரோக்கியம் வந்து சீர்குலைந்து போகின்ற சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதை பற்றி ஒரு 3ஆம் தேதி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் போட்டிருக்கின்றேன். ஏன்னா வருங்கால சமுதாயம், வருங்கால இளைய தலைமுறை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் உடல் ஆரோக்கியம் அவசியம். அதை புரட்சி தலைவர் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அவருடைய துள்ளல், அவருடைய எனர்ஜி எப்போ பார்த்தாலும், அமெரிக்காவிலேருந்து திரும்பி வரும்போது ஒரு பெட்டியில் தான் வச்சு கொண்டு வருவாங்க, குண்டுக்குள்ளே தான் இருப்பார் அப்படின்னாங்க. வந்து என்ன பண்ணார் அவர், வந்த வேகம் உணர்ச்சி பார்த்து, ஆஹா என்னையா ஏதோலாம் சொல்லிட்டாங்க, தலைவர் இப்படி வந்து இறங்குறாரு அப்படின்னு. அப்புறம் புதிய பூமி படம், ஒரு விழாவுக்கு போகிறார் புரட்சி தலைவர் அவர்கள், அங்கே ரசிக்கிறாங்கன்னு இன்னும் பார்க்குறேன். அப்படியே வந்தார், கூட்டத்தில் வந்தார், அந்த மேடலை ரெண்டு தாவத்தாய் மேலே போயிட்டார். அதை பார்க்கணும், நம்ம எப்படி இருக்குன்னா, அப்பா வயசே ஆகாது போல இருக்கு தலைவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். அதை பாருங்கள், ஒரு வருடத்துக்கு முன்னால் ரிலீஸ் ஆனது தான் உலகம் சுற்றும் பாலிபன் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த பாடல், இந்த படம் சிரித்து வாழ வேண்டும், அதுலேயும் ஒரு கருத்து, சிரித்து வாழ வேண்டும், வீரர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. இவ்வளோ அழகாக சொல்கிறார். எல்லாமே தத்துவங்கள் தான், புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு வாழ்ந்தாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடும் என்ற ஒரு மாமனிதன் தான். அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, யார் வேணும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி இன்றைக்கி வச்சுருக்கீங்கன்னா, எங்கெல்லாம் வந்திருக்கீங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெங்களூர், பழனி, அனைத்து ஊர்களும் இன்றைக்கி வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஆனந்தா பிரசாத் சுரேஷ் சொல்லும்போது கேட்டுட்ருந்தேன். எவ்வளோ செலவாகுது சார் இதை பண்ணுறதுக்குன்னு கேட்டேன். செலவை பற்றி எதுக்கு இங்கே பேசியிருக்கேன்னு, இல்லைங்க இது என் படம்லாம் கூட ரிலீஸ் பண்ணிடலாம் போல இருக்கு இப்படி. ஏன்னா அநாட்டாமை சூரிய வம்சம்லாம் 30 ஆண்டுகள் இதே தியேட்டரில் 175வது நாள் விழா நடந்திருக்கு. அப்போ எல்லாத்தையும் ரீரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா பலரும் இப்போ நீங்களாம் வந்து இப்போ வந்து பார்க்குறீங்க, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, நமக்கு இப்போ இருக்க இளைஞர்கள்
இந்த படத்தெல்லாம் பார்க்க வாய்ப்பில்லாதவர்களை மீண்டும் பார்க்க வைக்க வேண்டும் எண்ணம் வந்த ஆனந்த அமைச்சர் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற சித்தராஜ்மே நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இது என்னென்னா இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் இந்த படம்லாம் பார்க்காம இருப்பாங்கல்ல, ஏதோ டிவியில் பார்க்கலாம், ஆனால் தியேட்டரில் வந்து அந்த தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கான ஈர்ப்பு சக்தி கொண்ட மனிதரின் படத்தை நீங்கள் வெளியிடலாம். ஆக ஒவ்வொருவரும் பழைய படங்களை பார்க்காத படங்களை கொண்டு வந்து தியேட்டருக்கு கொண்டு வந்து சேர்த்தோம்னா அதை பார்க்க கூட்டம் வரும் என்பதற்கு நீங்கள் எல்லாம் அடையாளம். அதனால் அதிகமாக பேசணும். இந்த மாதிரி விழாவில் கூப்பிட்டு இங்கே அரை மணி நேரம் கொடுத்தா நான் ரொம்ப குறைவாக தான் பேச முடியும். ஏன்னா படப்பிடிப்பு தளத்திலிருந்து வருகிறேன் என்று அவருக்கே தெரியும். ஏன்னா அது என்னுடைய ரவிக்குமார் அவர்களின் தயாரிப்பில் இருக்கின்ற படம், அங்கே போக வேண்டியிருக்கு. அது அவங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. வருகிறந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் குறைவான நேரம் வந்தாலும் நிறைவான ஒரு விழாவுக்கு வந்த பெருமையுடன் இங்கே விடைபெறுகின்றேன். பிரியா விடைபெற வேண்டிய சூழல். சித்தராபிஷம் சொல்லும் போதே தெரியும் இது அரை மணி நேரம் விழா கிடையாது. அரை மணி நேரம் விழா வந்து புரட்சி தலைவரை பற்றி ஒரு அரை மணி நேரம் விழா எடுக்க முடியுமா? அது மயில் சாமி நல்ல வேலை என் முன்னாடி பேசலை. அவர் முன்னாடி விட்டுருந்தீங்கன்னா எங்கேயும் போயிருக்கே முடியாது. ஏன்னா ஏன் போயிருக்க முடியாது, அவ்வளோ நேரம் பேசுவான்றதுக்காக இல்லை. அவர் சொல்கின்ற ஒவ்வொன்றும் சும்மா ஆணி போல் நங்கு 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 நடிச்சிடும். அப்படியே மூச்சு அவருக்கு, புரட்சி தலைவர்னால் மயில் சாமிக்கு மூச்சு. அந்தளவுக்கு பாசமுள்ள மனிதர்கள் எல்லாமே இருக்கும். அதில் அடுத்த முறை இதோட சிறந்த ஒரு விழாவாக மாலை நேரத்திலே நீங்கள் நடத்துவீர்கள் நம்பிக்கை. ஆனந்த அபிஷேக் சுரேஷன் எந்தெந்த படம் இருக்கோ எல்லா படத்துலையும் மீண்டும் டிஜிட்டலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள் சார். கூட்டத்தை வந்து தியேட்டருக்கு வர வைக்க நம்மால் முடியும். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். முதல்ல அதுதான் ஆரம்பிப்போம். புரட்சி தலைவர் மக்கள் திரும்ப படத்தை ஒவ்வொன்றையும் ரிலீஸ் பண்ணும்போது இன்றைக்கி நம்ம சபதம் எடுத்துக்குவோம். அந்த படத்தை வந்து கூட்டம் வந்து என்னப்பா கூட்டம் வெளியே டிக்கெட்டே கிடைக்கலன்னு சொல்ல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வர படங்களுக்கெல்லாம் தானாகவே கூட்டம் வந்துடும். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள். இது நிஜமாக பார்க்குற இப்படி பார்க்கும்போது ஒரு இப்போ நல்லா இருக்குது. ஆமாம், அதனால் எல்லாமே சிறப்பாக நடக்கும். என்னை போகிற வாலிபர்கள் இந்த படத்தை பார்க்க டைம் இருக்குது. இதை ரெஜிஸ்டர் பண்ணோம். ஏன்னா 24 வயசு எனக்கு, அதை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். முத்தனை வந்து எனக்காக ஒரு காஸ்டியூம் தைச்சு தரணும், நிச்சயமாக வருவேன். தைக்கலைன்னு சொன்னீங்க, நான் தீவிர ரசிகன், தைக்க மாட்டேன்ட்டீங்க. உங்கள் கையை தொட்டு என் காஸ்டியூம் வந்து பிடிச்சி கையை பிடிச்சி கொடுத்துட்றேன். அதுலேயாச்சும் கொஞ்சம் பவர் வரட்டும்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விழாவுக்கு வந்தது மகிழ்ச்சி. பெருமைப்படுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை மாபெரும் ஒரு விழாவில் நாம் சந்திப்போம் என்று கேட்டுட்டு விடைபெறுகின்றேன். ட்ரெய்லர் ஏதோ வெளியிட சொன்னீங்க, அது வெளியிட்டா நல்லா இருக்கும். இதுக்கு ட்ரெய்லரே வேண்டாங்க, நம்ம படமே பார்த்துட்டே இருக்கோம், தொடர்ந்து பார்க்குறோம். அதில் அந்த படத்தில் நான் பார்த்துருக்கிறது பார்த்தா ஒரு அந்த சாங்கில் லதாமா வந்து பார்க்குறேன், 10-15 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்றும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அது சொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா நாங்களாம் இப்படி பார்த்து இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி தான் இங்கே உட்காந்து அண்ணாந்து பார்த்துட்ருக்கேன் தெரிய. இதே தான் நம்ம அப்பயும் பண்ணியிருக்கோம். தியேட்டரில் வந்து என்ன டிக்கெட் கிடைக்குதோ, மார்னிங் ஷோ போவேன் கிடைக்கலையா, மத்தியானம் போவேன் கிடைக்கலையா, ஈவினிங் நைட்டு பார்க்காம வீட்டுக்கு போக மாட்டேன். புரட்சி தலைவர் படம் ரிலீஸ் ஆனால் எங்கள் அப்பா கிட்ட அடியெலாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கி இங்கே உட்காந்து இந்த படத்தை பார்க்கும்போது பிரமிப்பு அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாமே. அதனால் அவங்க கூட பயணித்தவர்கள்லாம் பக்கத்து நண்பர் உட்காந்துருந்தாலே எனக்கு பெருமை தான். புரட்சி தலைவர் கூட பயணித்தவர்கள் கூட இப்போ நடித்தவர்கள் கூட நான் பக்கத்தை உட்காந்துருக்கனாலே பெருமை. அவங்க இங்கே நம்ம மத்தியில் இருப்பதே மிகப்பெரிய பெருமை. நான் நிறைய பெருமைகள் இங்கே இருக்குது. இருந்தாலும் இதை பற்றி மீண்டும் பல மேடைகள் நாம் சந்திப்போம். உண்மையான ரசிகராக பக்தராக என்றும் இருப்போம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி கலந்த வணக்கத்தில் விடைபெறுகின்றேன். ஜாதி மத மொழிபேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க பாடுவோம் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த புரட்சி தலைவர் MGR-இன் பக்தர்களே, எத்தனை ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் வந்தாலும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அடிக்க எந்த ஸ்டாரும் இல்லை. ஏனென்றால் புரட்சி தலைவரின் பக்தன், புரட்சி தலைவருடைய பக்தர் தான் ஸ்டாராக இருக்க முடியும் என்பதை நிரூபித்து உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்ற பாடலை ரிங்டோனாக வைத்திருக்கும் அருமை அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு புரட்சி தலைவர் MGR பக்தர்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நிதிக்குழு உறுப்பினர் அருமை தம்பி சீனிவாசன் அவர்கள் மரியாதை செய்கிறார். அடுத்தபடியாக ஒருங்கிணைப்பு குழு துணை செயலாளர் அருமை சகோதரர் தேவசகாயம் அவர்கள், புரட்சி தலைவர் MGR அவர்களின் பாதுகாவலர், MGR பக்தர்களின் பாதுகாவலராக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கும்
அருமை அண்ணன் சைதியார் அவர்கள், அவர்களுக்கு அருமை சகோதரர் தேவசகாயம் அவர்கள் மரியாதை செய்கிறார். என் எஸ் தமீம் அவர்கள் அருமை அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி முழுமையாக புரட்சி தலைவருடைய செய்திகளை துல்லியமாக செய்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பக்தர்களின் அவைத்தலைவர் அருமை சகோதரர் லோகநாதன் அவர்கள் அருமை அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். அருமை தம்பி பாண்டியராஜ் அவர்கள் அருமை சகோதரர் சுப்ரீம் ஸ்டார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். அருமை அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் அவர்கள் சொன்னார்கள், பெங்களூர்ல எல்லாம் வந்திருக்காங்கன்னு. அருமை அண்ணன் பழனி அவர் தான் பெங்களூர்ல இருந்து அவருடைய சகாக்களுடன் வந்திருக்கிறார். எங்கு நடந்தாலும் புரட்சி தலைவருடைய நிகழ்ச்சிக்கு பணம் காசுலாம் பாராமல் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்துடுவார் அருமை அண்ணன் பழனி அவர்கள். அவள் மரியாதை செய்கிறார். தமிழகம் எங்கும் இருக்கும் எம்ஜிஆர் பக்தர்களின் சார்பாக இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் இங்கே விழாவில் விருந்தாளியாக பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. ஒருங்கிணைப்பு குழுவின் சிறப்புமிக தலைவர் அருமை சகோதரர் பெருமாள் அவர்கள் சுப்ரீம் ஸ்டார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். மகளிர் ஒருங்கிணைப்பு குழு மகளிர் அணி தலைவி அருமை சகோதரி தளபதி திலகபதி அவர்கள் அருமை அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். அருமை தம்பி அகிலன் அவர்கள் சுப்ரீம் ஸ்டார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். புரட்சி தலைவரின் புகழை, புரட்சி தலைவர் தான் எங்கள் மூச்சு, புரட்சி தலைவர் தான் எங்கள் பேச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பக்தர்களின் பிதாமகனாக தேர்ந்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா அவர்கள் சுப்ரீம் ஸ்டார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பக்தர்களின் அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் துரைகர்ணா அவர்கள் மரியாதை செய்கிறார். அனைத்து எம்ஜிஆர் பக்தர்களின் சார்பாக திரு சித்ரா லட்சுமணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. திரு